ஹே ஹாய் கைஸ், நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா உங்கள் லைஃப் முழுக்க செம்மையாக ஹாப்பியாக ஜாலியாக வாழணுமா, அப்போ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ப்ரூஃபோட சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். இவங்க எதை பற்றி சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா இக்கிகாய் கான்செப்ட் பற்றி தான் சொல்கிறாங்க. இதில் இக்கிக்கான மீனிங் என்னன்னு கேட்டிங்கன்னா, கேக்கான மீனிங் என்னன்னு கேட்டிங்கன்னா, வேலை உங்கள் லைஃப்பில் வேலியபிளான ஒரு விஷயம் செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் செம்மையாக ஹாப்பியாக ஜாலியாக வாழ்கிறான்னு சொல்கிறாங்க. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இதை ப்ரூஃபோட சொல்கிறாங்க. இதுக்கான ப்ரூஃப் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஜப்பானில் கூடிய அந்த ஒகினாவா பகுதியில் தான் இருக்குது. இந்த பகுதியை என்னன்னு சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, லேண்ட் ஆஃப் இம்மோர்டல்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பகுதியில் வாழக்கூடிய மக்களோட ட்ரெடிஷன்லேயே வந்து இந்த இக்கிகாய் கான்செப்ட் இருக்குது. ஓகே, இக்கிகாய் இல்லை இருக்கக்கூடிய சில முக்கியமான நாலு விஷயங்களை பற்றி பார்த்தலாம். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து ஃபைண்ட் யுவர் ஃப்ளோ ஆஃப் ஸ்டேட்டுன்னு சொல்கிறாங்க. ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யும்போது எவ்வளோ நேரம் ஆகுதுன்னே தெரியாமல் அதில் மூழ்கி போய் செய்கிறீங்க பார்த்துருக்கீங்களா, அதுதான் உங்களோட ஃப்ளோ ஆஃப் ஸ்டேட்னு சொல்கிறாங்க. அப்படி உங்களோட ஃப்ளோ ஆஃப் ஸ்டேட்டை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதை உங்களோட ஃபேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது உங்களோட ஃபேஷனுங்கிறது வந்து இந்த உலகத்துக்கு உபயோகப்படுறதா இருக்குதான்ட்டு பார்க்க சொல்கிறாங்க செகண்ட் பாயிண்ட்டில். அப்படி இந்த உலகத்துக்கு உபயோகப்படுறதா இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் தேர்ட் பாயிண்ட்டை ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க. அதில் என்ன நான் சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து, இது மூலயமா உங்களுக்கு இன்கம் வருதா அப்படிங்கிறத பார்க்க சொல்கிறாங்க. இது மூலயமா உங்களுக்கு இன்கம் வருது அப்படின்னா வந்து ஃபோர்த் பாயிண்ட்டை ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அந்த ஃபேஷனில் எவ்வளோ நாலேஜபிள் பர்சனாக இருக்கீங்க அப்படிங்கிறத பார்க்க சொல்கிறாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து, எல்லா ஸ்கில்லும் ஈக்குவலான ஸ்கில் இல்லைன்னு சொல்கிறாங்க. உங்கள் நாலேஜை வளர்த்துக்கிறதுக்கு நீங்கள் அந்த ஸ்கில்லில் எவ்வளோக்கு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கெவ்வளோ அந்த ஸ்கில்லில் நீங்கள் நாலேஜபிளாக பர்சனாக இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போது இந்த இக்கிகாய் கான்செப்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாலு பாயிண்ட்டை தவிர சில விஷயங்கள் சொல்கிறாங்க. அதில் என்னென்னு சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து, இக்கிகாய்க்கான ஒரு சார்ட் வச்சு சொல்கிறாங்க. இப்போது உங்களோட ஃபேஷனை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா வந்து இந்த ஸ்டேஜில் எதை லேர்ன் பண்ணணும்னு சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து, சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் மாதிரியான விஷயத்தை லேர்ன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இப்போது சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் மாதிரியான விஷயத்தை நீங்கள் லேர்ன் பண்ணிங்க. ஓகே ஃபைன், இப்போது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதுக்கடுத்து எதை லேர்ன் பண்ணணும்னு சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கும் தெரியும்னா நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, லைக் என்ஜிஓ மிஷின் மாதிரியான விஷயங்களை வச்சுக்க சொல்கிறாங்க. உங்களுக்கு ஒரு மிஷின்ஸ்னால் வந்து என்ஜிஓஸ்லாம் வச்சுருப்பாங்க பார்த்திங்கன்னா, அந்த மாதிரியான பீப்புள்ஸை ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க. என்ஜிஓ மாதிரியான பீப்புள்கிட்ட இருந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து லைக் எப்படி பீப்புளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது, அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து ஃபேஷனேட்டாக இருக்கிறது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் அவங்ககிட்ட இருந்து கற்றுக்கலான்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு வந்து ஃபேஷனேட்டாக இருக்கிறதும் தெரியுது அப்படின்னா வந்து லைக் மிஷின் மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து எதை லேர்ன் பண்ணணும்னு சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து, பிஸ்னஸுக்கான இன்வெஸ்டர்ஸை வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க. அப்போனா தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அதில் சஸ்டெயின் ஆகி இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைன்னா க்ரோ ஆகும்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்துக்குமான்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை, இது மாறும். இப்போது உங்களுக்கு ஃபேஷன் இருக்குது அண்டு உங்களுக்கு வந்து சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் தெரியுது அப்படின்னா வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ப்ரொஃபஷன் என்னவாக இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, டீச்சிங் மாதிரியான ப்ரொஃபஷனாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்படி டீச்சிங் மாதிரியான ப்ரொஃபஷனாக இருக்கீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து இதில் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது என்னென்னா வந்து, டெய்லியும் புதுசு புதுசாக விஷயங்களாக லேர்ன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து, இப்போ நீங்கள் ஒரு டீச் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு சயின்ஸ் சப்ஜெக்ட் இருக்குன்னா வந்து நீங்கள் கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதே சப்ஜெக்டை மட்டும்தான் எடுப்பீங்களே ஒழிய வந்து உங்களுக்கு ஒரு சர்டன் டைமுக்கு அப்புறமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது போர் அடிச்சு போயிடும். தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் கூட சொல்லுவீங்க, பட் என்னென்னா அது உங்களுக்கு போர் அடிக்கும். எந்த ஸ்டேஜில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, புது புது இடத்துல போயிட்டு வந்து கண்டக்ட் பண்ண சொல்கிறாங்க அதே விஷயத்த. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அது சம்மந்தமான விஷயத்தை, உங்கள் ஃபேஷனேட் சம்மந்தமான விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா புதுசு புதுசாக ட்ரை பண்ண சொல்கிறாங்க. அப்படி ட்ரை பண்ணுறது மூலயமா வந்து பார்த்திங்கன்னா வந்து டிஃப்ரெண்ட் பிளேசஸ்க்கு போய் டீச் பண்ணுறது மூலயமாகவும் பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் வந்து அது உங்களுக்கு போர் அடிக்காமே இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்டு இன்னும் உங்களுக்கு வந்து நாலேஜ் இருக்கிறதுக்கு அதிகமாக இருக்க நிறைய உதவும்னு சொல்கிறாங்க. இது வந்து சேலஞ்சிங்கான ஒரு விஷயமாகவும் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்த ரெண்டாவது ஒரு விஷயம் சொல்கிறாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து, உங்களுக்கு வந்து மிஷின் இருக்குது அண்டு இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னா வந்து நீங்கள் ஜஸ்ட் இது உங்களோட ப்ரொஃபஷனல் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது உங்களோட ப்ரொஃபஷனாக தான் மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இந்த ஸ்டேஜஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு மிஷின் இருக்கும் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க, அவ்வளோதான். ஓகே, ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களோட சஜஷன்ஸ் என்னங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். வேறு என்ன டாப்பிக்கில் பேசலாம் அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள்.